கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகமம் 24:67. ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஆமேன். பரிசுத்த வேதத்தின் திருமண காரியங்களை குறித்து இன்று நாம் தியானிப்போமாக. பரிசுத்த வேதத்தின் முதல் எடுத்துக்காட்டு திருமணம் தேவனால் நடத்தப்பட்டது ஆதாம் ஏவாள் திருமணமே. எப்ரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகின்றார். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒருவரை விவாகம் செய்வது ஆசீர்வாதமான ஒன்றுதான் என்றும், அதற்கு உதாரணமாக ஈசாக்கு ரெபேக்காள். ஆதியாகமம் 24:14, 44:64, 67:7 கடைசியாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஆதியாகமம் 24:50 வாசித்தறியலாம். மற்றும் காதல் திருமணத்தை குறித்து சரியா தவறா என்று பரிசுத்த வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 6:2 தே டுக் தம் வைவ்ஸ் ஆஃப் ஆல் விச் தை சோஸ், அதாவது தங்களுக்குரிய பெண்களை அவர்களே தெரிந்து கொண்டார்களாம். கடைசியாக அதன் விளைவு என்ன என்று தெரியுமா? முழு உலகமே நியாயத்திருப்புக்குள்ளாகி ஜலப்பிரயத்தினால் அழிந்தும் விட்டது. மற்றும் சிலர் யாக்கோப் ராகேலுக்காக 7 வருடம் மற்றும் 7 வருடம் காத்திருந்து திருமணம் செய்தான் என்பார்கள். ஆம், இந்த அழகி ராகேல் யாக்கோப்போடு எருசலேம் புறப்பட்டு வந்தாள். ஆனால் ஓட்டத்தை முடிக்காமல் வழியிலே இறந்தும் அடக்கமும் பண்ணப்பட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பிதாக்களிடையில் அடக்கம் பண்ணப்படாமல் போய்விட்டார். மற்றும் சிம்சோன் பற்றியும் அம்னோன் பற்றியும் துக்கமான காரியங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதம் எதை நினைவூட்டுகிறது என்றால், நீ நேசிக்கிற பெண்ணை விவாகம் செய்து கொள் என்று குறிப்பிடாமல், நீ விவாகம் செய்கிற பெண்ணை நேசி என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. உதாரணமாக ஈசாக்கு ரெபேக்காள் நேசித்தார், அவள் அவனுக்கு மனைவியானாள் என்று பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடாமல், ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அதன் பிறகு அவளை நேசித்தான் என்றுதான் உள்ளது. ஐசக் டுக் ரெபேக்கா அண்ட் சி பிகேம் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹீ லவ்ட் ஹேர் என்று தான் உள்ளது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விவாகம் என்பது தேவ பார்வையில் கனம் உள்ளது. பரிசுத்த விவாகத்தை தேவ சனங்கள் தேவ ஆலோசனையின்படி தேவ சித்தத்தின்படி தேவன் இந்த விவாகத்தின் மூலமாக கனப்படுத்தப்படுகிறாரா என்று பரிசுத்த வேதத்தின்படி தீர்மானம் எடுப்போமாக. அமேன். காட் பிளெஸ் யூ.